உதவி ஆணையாளர் சதீஷ் தலைமையில் 50-க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணி தருகிறார். சிவமணி, எதற்காக இந்த சோதனை விவரங்கள் என்ன? நிச்சயமாக அசலி, பாளையங்கோட்டை மத்திய சிறையை பொறுத்த வரைக்கும் தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகள்னு 900-க்கும் மேற்பட்டோர் இருக்கிறாங்க. முழுவதுமாக ஆண் கைதிகள் இருக்கக்கூடிய இந்த சிறையில கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தடை செய்யப்பட்ட, அதாவது சிம் கார்டுகள், செல்போன்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதோடு தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகளும் ஏராளமாக எடுக்கப்பட்டது. இதனை அடுத்து வந்து சீரான இடைவெளியில அங்க வந்து சோதனை நடத்தப்படுவது வழக்கமாக ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு பாளையங்கோட்டையினுடைய மத்திய சிறையில திருநெல்வேலி டவுன் உதவி ஆணையாளர் சதீஷ் தலைமையில 50-க்கும் மேற்பட்ட போலீசார் காலை 6 மணி முதல் இதுபோன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். இதற்காக அவர்கள் அந்த சிறப்பு படையோடு இங்கே தற்போது வரைக்கும் இது ஆய்வு நடந்து வருகிறது. இதனிடையே மதுரை சரக, அதாவது திரைத்துறையினுடைய மதுரை சரக டிஐஜி, அவரும் வந்து இந்த ஆய்வுல கலந்துட்டு இருக்கிறார். தற்போது அவர் உள்ளே சென்றிருக்கிறார். இந்த ஆய்வு, அதாவது திரைத்துறை டிஐஜி உள்ளே சென்றிருக்கிறதுனால இந்த ஆய்வு முக்கியத்துவம் பெறுவதாக கருதப்படுகிறது. வேறு ஏதேனும் தகவல்கள் கிடைத்திருக்கிறதா, அரசு ரகசிய தகவல்கள் எதுவும் கிடைத்திருக்கிறதா என்பது குறித்து, அதாவது ரகசிய தகவலின் அடிப்படையில இங்கு இந்த ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஆய்வின் முடிவுல என்னென்ன பொருட்கள் கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிறது தெரிய வரும். சிவமணி, பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உதவி ஆணையாளர் சதீஷ் தலைமையில் 50-க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள். அது தொடர்பான விவரங்களை சிவமணி வழங்க கேட்டோம்.